சாந்தி அவ்வித்த சமிகை 25 நவம்பர் 2022 இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம் ஜப் சன்ஸ்கார் தாரண் கர்னே வாலி சைத்தன்ய சக்திசாலி ஸ்வயம் ஆத்மா ஹே तो छोड़ना भी आत्मा को है, न कि संस्कार स्वयं छूटेंगे। நம்ம என்ன சொல்றோமா, என்னால இந்த பழக்கத்தை மாத்த முடியல, என்னால இந்த சன்ஸ்காரத்தை மாத்த முடியல, இதனுடைய சுபாவமா இருக்கு. நம்ம சொல்றது சன்ஸ்காரத்தை தாரணை செய்யறது ஆத்மா இல்லையா, அதுதான் இந்த தேவையில்லாத சன்ஸ்காரத்தை தனக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அப்ப ஆத்மாவாகவே சுய முடிவெடுத்து எல்லையற்ற வைராகியத்துடன் இருந்து அந்த சம்ஸ்காரத்தை அழிக்க வேண்டும். சோ அந்த சம்ஸ்காரம் தானா உங்களை விட்டு போகாது, நீங்க தான் அதை என்ன பண்ணணுமா, விடணும். நீங்க விட்டால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். தோ யே ஜோ கேதே கி மேரே யஹ சம்ஸ்கார் ஹை ஸ்வபாவ ஹை ஆதத் வ நேச்சர் ஹை. ஏன் நம்ம என்ன சொல்லிக்கிறோமா, இது என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான், என்ன பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியல, இதனுடைய பழக்கம் இதனுடைய நேச்சர் சுவாவம்னு நம்ம அதை ரொம்ப ஈஸியா அதுக்கான ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம். எது தேவையில்லையோ அது என்னுடையது, நாம என்ன பண்ணிக்கிறோமா அதுக்கு உரிமை கொண்டாடி அதற்கு நாம் இடம் கொடுக்கின்றோம். ஏ ஆதத் போல்தி ஹே வா ஆத்மா போல்தி ஹே, மாவ கேக்குறாரு. சைத்தன்யமானது ஆத்மாவா அல்லது உங்களுடைய பழக்க வழக்கங்களா? ஆத்மா எஜமானனா அல்லது மனம் புத்தி சம்ஸ்கார் எஜமானனா? ஆத்மா பேசுதா, பேச வைக்குதா, அல்லது இப்போ அந்த சம்ஸ்காரம் உங்களை பேச வைக்குதா? சோ எது எஜமானனா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. இஸ்லியே மேரி நேச்சர் மேரே சம்ஸ்கார் கஹனே கே பஜாய் மாலிக் பண்போ தாரன் கரோ. அதனால நீங்க இப்பொழுது இந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வாங்க. என்ன பண்றது, என்னோட சம்ஸ்காரம் இப்படி, என்ன பண்றது, என்னால மாத்த முடியலன்னு நீங்களே அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பதிலாக பாபா சொல்றாரு, நான் ஆத்மா எஜமான், இந்த சம்ஸ்காரம் என்னிலிருந்து தனிப்பட்டது, இது எனக்கு தேவையில்லாதது, எனவே ஆத்மா நான் இந்த சம்ஸ்காரத்தின் மீது சில முறையில சொல்ல நீங்க காளி ரூபம் எடுங்கிறார். அது போல ஒரு காளியினுடைய ஸ்வரூபத்தில் இருந்து அந்த தேவையற்றதை அழித்து விடுங்கள். சோ ஆத்மா நீங்க எஜமானன் ஆகுங்க, நீங்க அடிமை ஆகாதீங்க. அந்த சம்ஸ்காரத்தை உங்களுடைய காலில் போட்டு அதை வதம் செய்யக்கூடிய அடிமையாக ஆக்கிவிடுங்கள். ஆக இன்றைக்கான பயிற்சி, நான் ஆத்மா எஜமானன். சுமானமாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம், நான் ஆத்மா எஜமானனாக இருக்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.